குட் மார்னிங் டு ஆல் கும்பகோணம் சமையல் வியூவர்ஸ். இன்றைக்கி வந்து எளிமையாக இந்த வெள்ளை பூஷணிக்காய்னு சொல்லுவாங்கலாம், பூஷணிக்காய் இது வெள்ளை பரங்கின்னு மெட்ராஸ்லாம் சொல்லுவாள் சென்னையிலாம். பூஷணிக்காய் ஒன்று நல்லா எடுத்துட்டு அதை ரசம் வாங்கி பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். பூஷணிக்காய் ரசம் வாங்கிக்கு தேவையான பொருட்கள், பூஷணிக்காயை இப்படி நீட் நீட்டாக நறுக்கிக்கலாம். இதெல்லாம் எங்கள் ஆற்றுல செய்கிற பழைய முறைகள், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். இப்படி நறுக்கிட்டு தனியாக பீஸ் பீஸாக தோழியை நீக்கிட்டு தேவையை நறுக்கி வச்சுக்கணும். இதுக்கு வந்து தேவை 4 மிளகாய் வத்தல், 1-2 ஸ்பூன் தனியா, அதான் கொத்தமல்லி, கடலைப்பருப்பு கொஞ்சம், அதிலேயே கொஞ்சம் சால்ட்டு, இதை போட்டு நல்லா ட்ரையாக நல்லா பெரட்டின்றது. பெரட்டி இதை கொத்தமல்லி கடலைப்பருப்பு மிளகாய் வத்தலை பொடியாக அடித்து வச்சுட்டுருணும். இந்த ரசம் வாங்கி இதுதான் இவ்வளோ தேவை. தாளிக்கிறதுக்கு கடுகு, சின்ன கடுகு, வெள்ளை ஊற்ற பருப்பு, 2-4 பொடியே போட்டு ஸ்பூன், சின்ன 1/2 ஸ்பூன் போட்டால் கூட போடும் கடலைப்பருப்பு. இது மேலே வந்து இதுக்கு ஃப்ளேவருக்கு பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சப்பொடி போடணும், பூஷணிக்காய் வேக விட்டு தாளிச்சு கொட்டி, லெமன் வந்து அவளுக்கு தேவை. லெமன் இதெல்லாம் அவசியம் புரியணும், 1 மூடி புரிஞ்சாலும் சரி, 1 பழம் நம்ம குவான்டிட்டி தந்ததுக்கப்புறம் புளிப்பு ஒன்றும் சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் இதில் சேர்த்துக்கணும். இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் சும்மா ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டுருக்கேன். தக்காளி எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் பண்ணுறதுலாம் கிடையாது, எங்கள் ஒய்ஃபு எங்கள் ஆத்தில் பண்ணுறதுல. சும்மா கலருக்காக ஒரு தக்காளி ஒன்று ஒன்று சேர்த்துட்ருக்கேன். அது சேர்த்துக்கணுங்கிறது ப்ரொசீஜர் கிடையாது, சும்மா ஒன்று இருக்கட்டுமேங்கிறது நான் போட்டிருக்கேன். இது தவிர தேங்காய் மூடி ஒரு 1/2 மூடி திருவி வச்சுக்கணும். இந்த அரைக்கும்போது இந்த கொத்தமல்லி கடலைப்பருப்போடையே தேங்காய் மூடியும் சேர்த்து அரைச்சிட்டோம்னா, 2 வேணும்னா 2 ஜீரகம் போட்டுக்கலாம், வேணும்னா 2 சாதாரண ஜீரகம் 2 அதில் சேர்த்துக்கணும். தேங்காய் இது கொத்தமல்லி கடலைப்பருப்பு மிளகாயத்தில் அரைச்சி விட்டுணும். அதுலேயே உப்பையும் போட்டுட்டேன், கல் உப்பையும் போட்டுட்டு கொஞ்சம் வறுத்துட்டேன். மறுத்துட்டோம்னா அதில் பாய்சன் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து செய்முறை பக்குவத்தை வைப்போம். அடுப்பில் கொஞ்சம் ஆயில் வச்சு இந்த கடுகு, வெள்ளை உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் அதில் போட்டுருக்குது. போட்டு ஓரளவு சிவக்காய் கடுகு வடிச்சிடும், சிவக்காய் வறுத்துப்போம். வறுத்துட்டு இப்போ தேவையான அளவு கொஞ்சம் பெருங்காய பொடியும் அதில் போட்டுருவோம். போட்டு இந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த பூசணிக்காய் வச்சுருக்கோம் பிறந்த நறுக்கி அதிகம் அதில் போட்டு பூசணிக்காய் சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ணணும், அதுக்கு நம்ம ஒரு கலரை தங்கிட்டு என்ன பண்ணும் தேவையான அளவு மஞ்சள், ரொம்ப டார்க்காக போடாத, கொஞ்சம் லைட் மஞ்சளாக போடலாம். கொஞ்சம் ஒரு செட்டிக்கடி மஞ்சள் துளியும் போட்டு நன்னாக வேக விட்டு வேண்டி, இது வந்து நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துட்டு இருக்கோம். ஒரு ஸ்பூன் வேணால் இதுக்கு ஜலம் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் ஜலம் விட்டு நல்லா வேக விட்டுருவோம். கொத்தமல்லி கடலைப்பருப்பு, தேங்காய், மிளகாய் வத்தல் அந்த உப்போடு சேர்த்து இப்போ அரைச்சின்னு வருவோம். கொஞ்சம் 1 ஸ்பூன் ஜலம் விட்டுக்கிறேன். இப்படி ஒரு கரண்டி ஒரு ஜலம் கொஞ்சம் ஊற்றி நல்லா இதை, இது தக்காளி இதில் ஆக்சுவலாக போடுறது கிடையாது, மாவுன்னு போட்டிருக்கேன், அது தப்போ என்னங்கிறது தெரியல, பட் இதுக்காக கலருக்காக சும்மா இருக்கட்டும்னு போட்டேன். இந்த பூஷணிக்காய் நல்லா வேகணும், நல்லா வெந்ததுன்னா ஜலத்தை எடுக்கக்கூடாது, ஜலத்தை எடுத்தோம்னா அதில் சத்துக்கள்லாம் போகும். இதில் பூஷணிக்காய் வந்து நம்ம எப்போதுமே மாதத்துக்கு ஒரு நடை அம்மாவாசை அன்னைக்கு கம்பல்சரியாக அம்மாவாசை அன்னைக்கு சாம்பாரில் போடுவோம். வெள்ளை பூஷணி இது வந்து போட்டு தான் ஆகணும், ஏன்னு கம்பல்சரி வாழைக்காய் கறி பூஷணிக்காய் சாம்பார் தான் கணக்கு. அதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்கன்னா அது ஒரு சாஸ்திரம் தான். என்னன்னு கேட்டேன்னா, அந்த பூஷணிக்காய் ரொம்ப அந்த நீர் உடம்புல உள்ள துர்நீரெல்லாம் கூட அந்த பூஷணிக்காய் வந்து எடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க, படிச்சிருக்கேன். அதேமாரி இந்த காலில் தோல்லாம் கொஞ்சம் உறிஞ்சின்னு வெள்ளையாக வெளியின்னு கரப்பு மாரி தோல்லாம் அறுக்கணும், அந்த தோல் ஆமாம் தோல் வேண்டிய சத்துக்களெல்லாம் கூட இந்த பூஷணிக்காய் தருது. பூஷணிக்காய் சாம்பாரில் போட்டால் சில குழந்தைகள்லாம் இப்போ சாப்பிட மாட்டேங்கிறதுகள், இருந்தாலும் எல்லா குழந்தைகளும் விரும்பி சாப்பிட்றது இல்லை, தானெல்லாம் வேண்டாம், வெறும் குழம்பு மட்டும் ஊற்றுனு சாம்பாரை மட்டும் சாப்பிட்றதுகள், அப்படி சாப்பிடக்கூடாது. நம்மளாம் எல்லாம் சொல்லணும், பூஷணிக்காய் வந்து அவ்வளோ சத்து நிறைந்தது, புதுசு தான், ஒன்றும் கண்டுபிடிக்கல. இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த தேங்காய், கொத்தமல்லி வேற, கடலைப்பருப்பு வறுத்து வச்சதை, ட்ரையாக வறுத்து வச்சதை
உப்பு போட்டு வறுத்து வச்சுருக்கேன். அதை என்ன பண்ணுன்னா இதில் ஆட் பண்ணிடுவேன். இப்போ ஆட் பண்ணி கொஞ்சம் ஜலத்தை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருவேன். இது நல்லா போட்டு அப்புறம் ஜலத்தை கொஞ்சம் விட்டு அலம்பி நல்லா இதில் கொதிக்க விட்டுருவோம். கொதிக்க விட்டுட்டு நல்லா கடைஞ்சி விட்டு கொதிக்க விட்டுருவோம். நல்லா அப்படி தேங்காய் கொத்தமல்லி வேலை கடலை பருப்பு இது எல்லாத்தையும் நல்லா போட்டு அரைச்சி நல்லா கொதிக்க விட்டா இப்போ என்ன பண்ணணும், இதில் கொஞ்சம் நல்லா கொதிச்சு இறக்குற பதத்தில் என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு அந்த தேங்காயை கொஞ்சம் வச்சுக்கணும். தெரிவு துருவலை துருவலையும் அது விஷமாக போடுறது வழக்கம். எங்கள் அம்மா போடுவாள். இல்லை யாரும் இந்த இதுவாக எடுத்துக்க வேண்டாம். தக்காளி வேண்டாம்னா தக்காளி அவாய்ட் பண்ணிவிடுவோம். தக்காளி போடணுன்னு கம்பல்சரி கிடையாது. தக்காளியை அவாய்ட் பண்ணிடலாம். நல்லா அப்படி கலையில் விடலாம். தூக்கி உண்டு வேணும்னா அரிசி மாவு நம்ம இதில் இதில் கலந்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து அருமையான பூசணிக்காய் சாடிஷ் ரெடி. இதில் என்ன பண்ணணும், கொஞ்சம் அடுப்பை அணைச்சிற டயத்தில் கொதிக்கும்போது அதில் லெமன் ஊற்றக்கூடாது. அணைக்கிற டயத்தில் அணைச்சிட்டு இந்த லெமன் ஜூஸ் ஒரு மாதிரி பழம் வச்சுருந்தாலும் அதையும் அதில் ஊற்றிடணும். இது ஆல்ரெடி நம்ம தாளிச்சாச்சு. லெமன் ஜூஸையும் அதில் ஊற்றிட்டோம்னா லெமன் வந்து பலதரப்பட்ட வியாதிகளை கண்ட்ரோல் பண்ணுறது, வராமல் பாதுகாக்கிறது, கேன்சருக்கெல்லாம் கூட லெமன் வந்து ரொம்ப மிகச்சிறந்த காரணின்னு கண்டுபிடிச்சிருக்கா. அதனால் லெமனும் சேர்த்துக்கலாம். இதை நம்ம கொதிச்சு விடுறதுனால உங்களுக்கு வந்து இதில் ஒன்றும் அந்த லெமனால் தும்பளவு சளியோ ஏற்படாது. இதில் ஊற்றிட்டு நம்ம ஒரு கொதி லேசாக கொதிச்சு ஒரு சூட்டில் இருந்ததுனால ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பொருள் வந்து இதை வந்து நம்ம இந்த ரசம் வாங்கி ஆற்றுல ஒரு நாளைக்கு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு நம்ம எல்லோரும் செஞ்சு பலன் அடையணும். செஞ்சுட்டுருப்பே புதுசு இல்லை, எல்லோரும் செஞ்சு பலன் அடையணும். ஒரு புது கொஞ்சம் பழைய ரெசிபியாக இருந்தாலும், ஏன்னா சாஸ்திரத்துலேருந்து தான் சயின்ஸ் வந்தாப்புல இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவெல்லாம் பேசிகிட்டு இருப்போம் நாங்கள். அதனால் ஒன்று ஒன்றும் பூஷணிக்காய் சேர்த்துக்கணும்னா இந்த தோல்வியாதிகள்லாம் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கா. ஒன்று ஒன்றும் ஒரு ரீசனாக தான் நம்ம இதில் சொல்லியிருக்கா. இது எல்லோரும் பயனையும் கேட்டுக்கிறேன். வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்து நல்ல மெனுவில் சந்திப்போம். ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம் சமையல். தேங்க்யூ டு ஆல். பூஷ்ணிக்காய் ரசம் வாங்கி ரெடி. சைடிஷ் சாதத்தில் சுட சுட சாதத்தில் பேசஞ்சு சாப்பிடலாம். சைடிஷாக வச்சுக்கலாம். தேங்க்யூ டு ஆல் ஒன்ஸ் அகெயின். சி யூ அகெயின் வித் குட் மெனியூ. தேங்க்யூ டு ஆல். ஜெய் ஸ்ரீராம்.